பாருங்க, லெமன் இல்லாமல் கீழே வந்து எவ்வளோ லெபர் லெமன் சூப்பர். ஹே இவர் லெமன் ட்ரீ, நம்ம ஊர்லாம் இந்த விதமான 10 ரூபா இருப்பாங்க, எவ்வளோ புதுசாக பாருங்க. கீழே விழுந்திருக்கு சூப்பராக. வேற என்ன மரம்டா இது? நெல்லிக்காய் மரம். நெல்லிக்காய் மரம் வந்தா இருக்குண்ணா. இது நான் இது லெமன் தானா? இது லெமன் தானே? இது என்ன பழம்? அதே மரம் தானா? என்ன பழம்? லெமன் தானே? ஒரு ஆரஞ்சு மரம் காட்டுறேன். ஆரஞ்சு அட்டு மரங்களை சுட்டி கட்ட போகிறார் மிஸ்டர் கலையாசன். சுட்டி காமிக்காதீங்க, காமிங்க ப்ளீஸ். வாங்க வாங்க, நீ செருப்பு இல்லையா? பரவாயில்லையா? காலில் முள்ளு குத்துச்சுன்னா? காலில் முள்ளு குத்தாது. தானாவை இந்த மரம் இல்லையா? அடா இது கருவேப்பிலை இதுவா? இது பாருங்க கருவேப்பிலை, கருவேப்பிலை மரம். என் பொண்டாடி கருவேப்பிலை கருவேப்பிலை வாங்கிட்டு வா, கருவேப்பிலை வாங்கிட்டு போவானுவா மார்க்கெட்டு போனால். இங்கெல்லாம் பாருங்களேன், லெமன் கிடக்கு, கருவேப்பிலை கிடக்கு, நெல்லிக்காய் இருக்கு. ஏன்னா இல்லையா அந்த மரம் காட்டு? ஆரஞ்சு பழம். ஆரஞ்சா சாப்பிடு, புளிப்பா தானே இருக்கும். ஏய் காட்டு இந்த பழத்தை காட்டுறா யூடியூபுக்கு பார்த்தீங்களா? ஆரஞ்சு மலேசியா சாத்துக்குடியா? ஆரஞ்சாடா சாத்துக்குடி. சாத்துக்குடி சாத்துக்குடின்னு வாங்க. ஆரஞ்சு 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 வேற, சாத்துக்குடி சாத்துக்குடின்றது ஸ்வீட் ஸ்வீட் லெமன் தான் சாத்துக்குடி. நாங்கள் ஃபுல்லாக ஆரஞ்சு ஆரஞ்சு அது ஆரஞ்சு. இப்போ பா நம்ம எவ்வளோ புளி போகுது எல்லாரும் பழத்தை கொடுக்குறாங்க. அச்சா பழம் பயிர் ஆரஞ்சு. ஏன் மாஜி இவ்வளோ புளிப்பாகுது? ஸ்வீட் ஆகாதா? ஏன் இவ்வளோ புளிப்பாகுது? இந்த பழ ரகமே புளித்தனா? மிஷின் ஃபெயில், மிஷின் வரலையா? ஆமாம் இப்போ எல்லாம் நீங்கள் வருவீங்க பாரு யூடியூப்பில். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையே நீ? வருவா அவ வருவா நீ வரு, எல்லாம் யூடியூப்பில் வருவீங்க. நீங்கள் வீட்டுக்கு டிவிலே பார்க்கலாம். உன் பேர்ண்ணா? தானியாவா? நீ வருது எங்கள் சேனலில். உன் பேர்ண்ணா? இன் பண்ணிலாவா? நீ வருவ. ஹாய் சொல்லு. இவன் மிஷின் ஃபெயில் ஆயிடுச்சு, இப்போ அவன் பையன் காரி தூப்பிடுவான் ஏற போவான். ஏய் ஊந்து என்ன போகிறேன் ரித்தீஷ், ஆனால் ரித்தீஷ் அவ்வளோ ரிஸ்க் எடுக்க வேணாம், அவ்வளோ ரிஸ்க்லாம் ஒன்றும் எடுக்குது அவள். நான் ஒரு பணம் சாப்பிட்டா அதே போதும். ஏய் இப்படி இது எங்கே ஏறான் பாருங்க ரித்தீஷே. பத்தியா 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 இதுதான் போப்பா சாமி. அப்பா அவங்க அப்பா அவளை எப்படி சொல்லிட்டு நீ எங்கள் அப்பாவில் முடியாதுன்னு. ஏண்டா ரித்தீஷே ஃப்ரெஷ்ஷாக போகிறோம், குடிக்க போகிறோம். லெமன் ஜூஸ் போட குடிக்க தான் குடிக்க போகிறோம். இந்த வீடு கொஞ்சம் என் ஃப்ரெண்ட் கலையரசன் சிங்கப்பூர்லேருந்து எனக்கு ஒரு பியூட்டிஃபுல் சன்கிளாஸ் வாங்கி வந்திருக்கான், சூப்பராக இருக்குது. இனிமேல் வரக்கூடிய விலாகில் நான் இருக்கணும் இல்லையோ இந்த சன்கிளாஸ் கண்டிப்பாக இருக்கும். சரி நம்ம ஃபாஸ்ட்டாக போய் குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ சுற்றி காட்டுறேன். தண்ணி இருக்கா? உதவி பண்ணு தயவுசெய்து சார்ஜ் போட்டு. எல்லாரும் குளிச்சு ஃப்ரெஷ் ஆயிடுச்சு. இப்ப ரொம்ப ரொம்ப அழகான நம்ம கலையரசனோட மாமியார் வீடோட ஹோம் டூர். நாம்லாம் சென்னையிலே இருக்கிறதுனால இந்த மாதிரி தோட்டம் தோறோட அவ்வளோ ஸ்பேசியஸாக ஒரு வீடு யாருமே இப்போலாம் கட்டுறதில்லை. இங்கே பாருங்கள், அந்த காலத்து வீடு தான் எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது தெரியுமா? ஒரு பெரிய ஹால் உள்ளே நுழைஞ்சோன்னே இங்கே ஒரு ரூமு, அதை ஸ்டோர் ரூம் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. திருப்பியும் ஒரு ஹாலு, இங்கே தான் ஏசி போட்டிருக்காங்க, எல்லோரும் இங்கே தான் நைட்டில் போட்டு தூங்குறாங்க. அப்புறம் ஒரு டைனிங் ரூம் மாதிரி ஒன்று இருக்குது, பக்கத்துலேயே கிச்சன் இருக்குது, இங்கேயும் பெட் போட்டு வச்சுருக்காங்க. எப்படி சொல்கிறது, அத்தென்டிக்கான ஒரு கிராமத்து வீடு. இந்த தோட்டம் தான் என்னை அவ்வளோ அட்ராக்ட் பண்ணியிருக்கு. அவ்வளோ பெரிய தோட்டம், இங்கே இல்லாத மரமே இல்லை. நான் மோஸ்ட்லி எல்லா மரமும் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். அது அவ்வளோ தூரம் போனால் பாத்ரூம் செம்மையாக இருக்குங்க. அந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நெல்லிக்காய் மரம் சத்யா பழம் படிக்கிறது
திராட்சை பாத்தி லெமன் பார்த்தோம் ஆரஞ்சு பார்த்தோம் இங்க வர நெல்லிக்காய் ஃப்ரெஷ் நெல்லிக்காய் மரத்துல இருந்து புடுங்குது இந்த பெரிய நெல்லிக்காய் அவ்வளோ நல்லதுங்க அதுவும் பாருங்க நம்மளுக்கு இந்த மாதிரி வீட்டில் மரம் இருந்துச்சுன்னா எந்த கண்டாமினேஷனும் இல்லாமல் ஃப்ரெஷ்ஷாக பொறா இருக்கும் அது சின்ன நெல்லிக்காய் அப்புறம் எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பிரேக்ஃபாஸ்ட் தோசை ஏய் எனக்கு மூணு தோசை போதும் காலையிலயும் மட்டன் 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 காலை மாலை இரவு கடந்த ரெண்டு நாளா மட்டன் 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 மட்டுமே சாப்பிட்டுருக்கேன் மச்சான் கலையரசன் மட்டனால் அப்படியே குளிக்க வச்சுருக்கிறான் பாருங்கள் படா 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 பீஸ் தான் என்ன சொல்கிறது வெறும் மட்டன் தான் மட்டன் தவிர ஒன்றும் இல்லை இவர் தான் அந்த வள்ளல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம கலையரசனோட நியூ ஹோம் போகிறோம் உங்கள் அப்பா புத்தம் புதுசாக ஒரு வீடு கட்டிருக்காரு அதை காமிக்கிறேன் இப்போ நாங்கள் எல்லாம் கலையரசன் உங்கள் அப்பா வீடு கட்டிருக்காரு அந்த வீடை பார்க்க போகிறோம் ஐ வில் ஷோ யூ த நியூ ஹவுஸ் எந்த ஊர் அது ஆல்மோஸ்ட் இந்த அழகான கிராமம் இந்த அழகான வீட்டை விட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் இங்கேருந்து நாங்கள் சொன்ன மாதிரி கலையரசு அவங்க அப்பா கட்டின புது வீடை பார்த்துட்டு அவங்க ஹோம் டூர் பண்ணிட்டு அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நாங்கள் வந்து சென்னை கிளம்ப போகிறோம் இதான் இப்போதைக்கு பிளான் இந்த ஊர் பேர் நாலு வேதபதி கிரீன் 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 வேளாங்கண்ணிக்கு பக்கத்தில் இவ்வளோ கிரீனா என்ன பண்ணிருந்தோம் செல்ஃபி ஸ்டிக்கில் போட்டு நெக்ஸ்ட் டைம் வேளாங்கண்ணிக்கு வரும்போது கண்டிப்பாக என் சித்தியும் தங்கச்சும் கூப்பிட்டு வரும் அந்த ஊருக்கு எவ்வளோ அழகாக இருக்குல்ல இப்போ நாங்கள் கலையரசனோட வீடை நெருங்க போகிறோம் எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன ரோடாக தான் இருக்குது டிராஃபிக்கும் ரொம்ப கம்மி தான் நான் என் இன்னொரு ஃப்ரெண்டு வீடு மொய்தீன்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு நான் போயிருக்கேன் திருநெல்வேலி கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இங்கே இருக்குது பசங்கள்லாம் அப்படியே ஃப்ரீயாக விட்டுடுறாங்க எங்கே விளாண்டாலும் வீட்டுக்கு கரெக்டாக வந்துடுறாங்க ஆசைப்பட்ட முறையே கட்டியிருக்காரு எனக்கு ஹைடெக்கு வாங்க நம்ம கலையரசனோட அப்பா வீடை ஒரு ஹோம் டூர் பண்ணுவோம் இதுதான் கலையரசனுங்க அப்பா வந்து கட்டி கொண்டிருக்கிற புது வீடு நம்ம வேதாரண்யம் நாலு வேதபதியில் அழகாக ஒரு வீடு கட்டிருக்கிறவங்க அப்பா ஹைடெக்காக அவர் சொன்னார் கேரளா ஸ்டைலில் கட்டிருக்கேன்ப்பா வந்து பாருன்னு பார்க்கும்போது தெரியுது அதே மாதிரி தான் அந்த ஓட்லாம் வச்சு கேரளா ஸ்டைல் தான் கட்டியிருக்காரு இன்னும் வேலைலாம் நடந்துகிட்ருக்கு இந்த தரை போடுறது இங்கே பாருங்கள் தரை போடுறதுலாம் ஒன்றும் முடியல முடியறதுக்கு இன்னும் ஒன் ஆர் டூ மந்த் ஆகலாம் கம்ப்ளீட்டாக நான் சொல்கிறேன் இங்கே பாரு என்ட்ரன்ஸ் பக்காவாக இருக்குது ஒரு தின்ன ஸ்டைலில் இந்த பழைய காலத்து வீடு மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ்ட்டு தின்னெல்லாம் வச்சு வுட் ஒர்க்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க கதவு விண்டோலாம் பாருங்கள் ஹைடெக்காக இருக்குது உள்ளே போனோடனே லெஃப்ட் சைடில் படிக்கட்டு இது மேலே போகிறதுக்கு மாடிக்கு உள்ளே நுழைஞ்சோன்னா ஒரு ஹாலு அப்படியே கொஞ்சம் உள்ளே போயின்னா ஒரு பெட்ரூம் தான் மாஸ்டர் பெட்ரூம் நினைக்கிறேன் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை கம்ப்ளீட் ஆனோன்னா ஒட்டி வந்து பார்க்கணும் இந்த ஹாலு அப்புறம் அது பக்கத்துலேயே கிச்சனு அதுக்கப்புறம் ஒரு சர்ப்ரைஸ் இங்கே பார்த்தீங்களா பழைய காலத்தில் அந்த விறகு வச்சு செய்வாங்களே அந்த மாதிரி ஒரு அடுப்பு இருக்குது இதெல்லாம் உங்களோட தானே எவ்வளோ தூரம் உங்களிடம் எவ்வளோ தூரம் இது இருக்குமா இதெல்லாம் யாரிடம் இதெல்லாம் நம்மளது இந்த இடம்லாம் வேற வேற உங்களோட அப்படியா அப்படியா வீட்டோட பேக் சைடுங்க அது ஃபுல்லாக கலையோட என் ஃப்ரெண்டோட இடம் தான் ஆனால் ஃபுல்லாக இங்கே பீச் மணல் மாதிரி இருக்குது மாமரம் நிறையா வச்சுருக்காங்க மேல்கொண்டு நிறைய மரம்லாம் இங்கே நட போகிறாங்களாம் இந்த மரமும் கலையரசன் பையன் இருக்கான்ல தீஷு அவனுக்கும் ஒரே வயசு இதெல்லாம் கலையோட இடம் இந்த ஃபென்சிங்கு அவங்க வீடு அவங்க அப்பா கட்டினது கட்டுறது இதெல்லாம் அவங்க இடம் தானே இந்த லென்த் வரைக்கும் ரொம்ப தூரம் வரைக்கும்னு சொல்கிறாங்க எவ்வளோ தூரம் போய் பார்க்கலாம் கலையரசு அவங்க மாமியார் வீடு மாதிரி இங்கே நிறைய செடி மரம்லாம் வளர்த்தா சூப்பராக இருக்கும் இந்த இடமும் அப்படியே பச்சை பசேன்னு பூஞ்சோலையாட்டம் ஆகிடும் இதான் வீட்டோட சைடு வியூ இவங்க தான் கலையோட
அம்மா அம்மாவும் கலை வைஃப் இருக்காங்க. ஓகே, நம்ம மாடிக்கு போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மொட்டை மாடியை வீட்டுக்குள்ளேயே டெரஸ் போகிறதுக்கு படிக்கட்டு வச்சுருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது. வீட்டை ஒரு ரிச் லுக் கொடுக்குது இதான் டெரஸு. ஃப்யூச்சரில் இங்கேயும் ஒரு சின்ன ரூம் மாதிரி கட்டி கலையரசன் வந்தால் சூப்பராக இருக்கும். ஒரு கெஸ்ட் ஹவுஸ், ஒரு கெஸ்ட் ரூம் மாதிரி டெரஸ்லேருந்து கீழே பார்க்க சூப்பராக இருக்குல்ல. இதான் அந்த ரோடு, இதுதாங்க சொன்னேன் இல்லையா, நாங்கள் கீழே பார்த்தோம் இல்லையா, அந்த லாஸ்ட்டு தெரியுதா, அந்த லாஸ்ட்டையும் கலை இடம் தானா, பெரிய ஜமீன்தார் கலை இந்த ஊரில். அவ்வளோதான் வீடு பார்த்தாச்சு. இப்போ இங்கே மூவிங் டைம் ஆயிடுச்சு, மணி 11 ஆயிடுச்சு. ஸோ சீக்கிரமாக வி ஆர் கோயிங் டு சென்னை, கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கிரேஸ் என்டர்டெயின்மெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு எபிசோட் பாக்கி இருக்கு. அன்எக்ஸ்பெக்டடா நாங்கள் ஒரு பெஸ்ட் க்ளோஸ் ஃப்ரெண்டை ஆன் தி வேல பார்த்துட்டோம். ஸோ வேதாரண்யம் சீரீஸ் இன்னும் முடியல. See you in another great video. Bye friends.